ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இசி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 7 நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்ல அதுல ஒரு டாபிக் இருக்கும் நமக்கு, எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், ஓகேவா, தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அது நிறைய பேர்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டாப்பிக்ல கேட்டது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம லைன்ல என்ன பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கொடுத்துருப்பாங்க, அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு கொடுத்துருப்பாங்க, அடுத்தது பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர், பகத்சிங், நேதாஜி, இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து விலாவாரியா இதுல வந்து கிளியரா பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மகாத்மா காந்தி, நமக்கு ஒரு டாப்பிக்கில் வந்து மகாத்மா காந்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியுது, ஈஸியாக கஷ்டமா, ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிக்கலாம். பின்வரும் பத்தியை படித்து இதில் யாருடைய மதப்பார்வை வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு, நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. சேவையின் மூலம் மட்டும் கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்தால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன். எனக்கு சேவை என்பது இந்திய சேவை, ஏனென்றால் நான் அதை தேடாமலே அது என்னிடம் வந்தது. காரணம் அதற்கான தகுதி என்னிடம் இருந்தது, ஓகேவா. ஸோ இதை யார் தான் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்த் அந்த டைம்ல இல்ல, ராஜாராம் மோகன் ராய் முன்னாடி இருந்தவர், ரவீந்திரநாத் தாகூர் முன்னாடி இருந்தவர் இந்த டைம்ல இருந்தாலுமே. ஸோ அதை வந்து பெஸ்டா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பார்த்தா கொடுத்துருக்கிறது இல்லை. ஸோ இதான் நமக்கு வந்து பெஸ்ட், ஓகேவா. ஸோ மகாத்மா காந்தி இதை வந்து இது பெஸ்ட்னு என்ன சொல்றேன்னா, இப்போ மற்ற மூணு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பாக்குறப்பவே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ இவங்க வந்து முன்னாடியே இருந்தவங்க. ஸோ சேவை, மனப்பான்மை, கடவுள், இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது மகாத்மா காந்தி தான் நமக்கு வந்து முன்னாடி வருவார், ஓகேவா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு இது இருக்குது, ஏனென்றால் நான் அதை தேடாமலேயே அது என்னிடம் வந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட்மே நமக்கு கீ பாயிண்ட் அப்படின்ற மாதிரி, ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அதே மாதிரி தான் பத்தியை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி கூறியதாவது, சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்தக்கூடாது, சாரி வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ மகாத்மா காந்தி கூறியதாவது, சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன். இப்போ இதை படிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, மேற்கண்ட பத்தியில் உருவான கீழ்கண்டவைகள் சிறந்த மறைமுகமான விடையே தேர்ந்தது, ஓகேவா. ஸோ கரெக்டானதை ஃபர்ஸ்ட் நம்ம விட்டுடலாம், ஆல்ரெடி டிக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து தவறான ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம், ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மகள்களை படிக்க வைக்காம இல்லை அது ஒரு அறியாமையிலே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் வந்து திருமணம் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பேசுறாங்க, ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, அதாவது அவங்கள வந்து முன்னேற விடாம, ஓகேவா, கீழேயே வச்சிருக்கிறது மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடாம அப்படின்ற மீனிங்ல. இப்போ டி ஆப்ஷன் பாருங்க, பெண்கள் வரதட்சணை பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள். ஸோ அப்படின்றது இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இதுக்கும் இங்கே கொடுத்துருக்கும் சம்மந்தம் இல்லை, தவறு அப்படின்னு. இளைஞர்கள் திருமணம் செய்வதற்காக பெண்களின் செயல்பாட்டு நிலை முன்னேற்றப்பட வேண்டும். ஸோ திருமணம் செய்வதற்காக இல்லை, பொதுவாகவே முன்னேற்றப்படணும் அப்படின்றது தான் கட்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுவும் தவறு. பெண்கள் திருமணம் செய்வதற்காக இளைஞர்கள் செயல்பாட்டு நிலை முன்னேறப்படி சொல்லவே இல்லை, இங்கே வந்து பெண்களை பற்றி தான் பேசுறாங்க. அப்போ தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். ஸோ பெற்றோர் தான் சொல்றாங்க, பெற்றோர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டுமே இல்லாம ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை பெற்றோர்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கவே வேண்டாம், நாலு ஆப்ஷனை பார்த்தாலே தெரியும், ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? ரொம்ப ஈஸியானது. ஹரிஜன் பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா காந்திஜியால வந்து தொடங்கப்பட்டது, ஓகேவா. ஸோ இந்த பத்திரிகைகள் என்னெல்லாம் பார்க்கலாம், முக்கியமான பத்திரிகைகள் நவஜீவன், யங் இந்தியா, ஹரிஜன் பத்திரிகை, அதுக்கப்புறம் இந்தியன் ஒப்பீனியன், ஓகேவா. இதெல்லாம் அவருடைய முக்கியமான பத்திரிகைகள். அதே மாதிரி அவருடைய கோட்லாம் நான் வச்சுக்கோங்க, செய்யல, செத்துமடி, இறுதிவரை போராடு, இதெல்லாம் அவருடைய முக்கியமான கோட்ஸ்ல வந்து வரக்கூடியது, ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இதுல பர்டிகுலரா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல எல்லாத்தையுமே பார்க்கணும். இதுல முக்கியமா இந்த ஹரிஜன் பத்திரிகை மட்டும் பற்றி மட்டும் நான் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா. ஸோ வேற எதுவும் நம்ம வந்து இதுல பார்க்க வேணாம், அதை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சில விஷயங்களை மட்டும் சொல்றேன், அது மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ என்ன ஆகும்னா, காந்தி வந்து உள்ள வராரு, என்ட்ரு ஆகுறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்றாரு. அப்புறம் இந்த ஒரு வாழ்க்கையில இல்லை, இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூனா ஒப்பந்தம், ஓகேவா, கம்யூனல் அவார்டு, ஒரு பூனா ஒப்பந்தம் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ வந்து கம்யூனல் அவார்டு வந்து, அதாவது கம்யூனல் அவார்டு கொடுக்குறாங்க ராம்சே மெக்டொனால்ட், அதுக்கப்புறமா நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, தெரிவிச்சு எரவாடா ஜெயிலில் உண்ணாவதாக இருக்கிறாரு. அப்போ அம்பேத்கருக்கு வந்து அம்பேத்கருடைய கையில தான் காந்திஜியுடைய உயிரை காப்பாற்றுற அளவுக்கு காப்பாற்றுற பொறுப்பே இருக்குன்ற மாதிரி ஆயிட்டு. ஏன்னா உண்ணாவதர் வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகல, அப்போ வந்து காந்தியடிகளுடைய உயிரே இவர் கையில இருக்குது. அப்போ இவரு இறங்கி வரணும். ஸோ ஒரு கட்டத்துல வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, அந்த பூனா ஒப்பந்தம் சைன் பண்றாங்க. அப்புறமா ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு இந்தியா ஃபுல்லாவும் மறுபடியும் ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சு பிரிட்டிஷாருடைய இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை பற்றி பேசுறாங்க. ஸோ அவர் வந்து கம்யூனல் அவார்டை என்ன பண்ணுவாருன்னா, ரெண்டு பேருமே வந்து இப்போ இந்த இந்துக்களுக்குள்ளேயே ரெண்டு பிரிவா பிரிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் வந்து முயற்சி பண்றாங்க, அதுக்கு ஒத்து போகாதுங்க அப்படின்னு சொல்லிதான் அவரோட பாயிண்ட். அதனாலதான் அவர் வந்து அதை பயங்கரமா எதிர்ப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் நமக்கு அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரிட்டிஷோட தாட் ப்ராசஸ எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இயங்கிட்டு இருப்பாரு. அப்பந்தான் 1933ல் ஹரிஜன் அப்படின்ற ஒரு வார இதழ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ முக்கியமானது 1931. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாம் வரிசையா வரும். 32ல் முப்பத்தி ரெண்டுல பூனா பேக்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்த உடனே நடக்கும், அடுத்த வருஷமே ஜெயில இருந்து வெளியே வந்த பிறகுமே. ஓகே, ஸோ அதுக்காக அவர் வந்து ஹரிஜன் சேவா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் வந்து இதுக்கு இதா பண்ணுவாரு. ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பத்திரிகை. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முக்கியமா இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க வேணாம், ஜஸ்ட் இந்த டைம்ல தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இது காந்திக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு, ஏன்னா வந்து உயர் ஜாதி இந்துக்கள் இருந்து இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு, இதுக்காக சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு அதிகமான எதிர்ப்புகளும் இதுல வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணி நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. அதுக்கப்புறம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் முதல் வருமானம் பெற்ற 30 ரூபாயை தன்னுடைய கட்சிக்காரருக்கு டாஸ் கோர்ட்டில் திருப்பி கொடுத்து விட்டார். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின். ஸோ வந்து பம்பாய் கோர்ட்ல தான் இங்க வந்து ஆக்சுவலா ஒரு வழக்குக்காக தான் அங்கிருந்தே இங்க வந்து வருவாரு. ஓகேவா? அப்படிதான் இங்க வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அப்போ வந்து ஸோ பாம்பாய் அது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா பாம்பேயில் தான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யாரு? ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கோபாலகிருஷ்ண கோகலையை பற்றியும் நீங்கள் வந்து சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலேனாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடிய என்னன்னா, அவர் வந்து 1905ல் இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சார். அப்படி தானே, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சார். 1905ல் வந்து ஆரம்பிச்சார். ஓகேவா? ஸோ இதை ஒன்றும் வந்து ஞாபகம். ஸோ அதே மாதிரி இவர் தான் வந்து இவருடைய அரசியல் குருவா வந்து கருதப்படுறாரு. ரொம்ப முக்கியமானது வந்து சூரத் மாநிலத்தில் காங்கிரஸ் ரெண்டா பிரியும் இல்லையா, தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு சொல்லி ரெண்டு குரூப்பா பிரிவாங்க. பிரியும் போது அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது இவர் தான். ஓகேவா? ஸோ அதுல வந்து மிதவாதிகளின் தலைவராக வந்து இவர் தான் இருந்திருப்பாரு. ஸோ அதுவும் வந்து முக்கியமானது. சாரி, அதுல வந்து மிதவாதிகளின் தலைவராக வந்து இவர் இருந்திருப்பாரு. ஸோ இவருடைய அரசியல் குரு யாருன்னு கேட்டா எம்ஜி ரானாடே சொல்லணும். ஓகேவா? ஸோ எம்ஜி ரானாடே தான் கோபாலகிருஷ்ண கோகலிடா. ஸோ நமக்கு தேவையில்லை, இப்போ அந்த ஆர்டர் வச்சுக்கோங்க. காந்தியோடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலையோட அரசியல் குரு எம்ஜி ரானாடே. ஓகேவா? ஸோ அந்த எம்ஜி ரானாடே கொடுத்துருக்காங்க இவருடைய அரசியல் குரு. டபிள்யூசி பானர்ஜி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஃபர்ஸ்ட் டபிள்யூசி பானர்ஜி சொன்னா அவர் வந்து முதல் காங்கிரஸ் கூட்டத்தின் தலைவர். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் தான் போதுமானது. பாலகங்காதர திலகர் அவரை பற்றி நம்ம வந்து நிறைய சொல்லலாம். ஓகேவா? பின்னாடி பார்க்கலாம், அவரை பற்றி கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும். ஓகே, இந்த கூற்றை வந்து சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? யார் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம காந்தியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், அதனால காந்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, ஆன்சர் வந்து காந்தி இருக்கு. ஸோ எப்படின்னு சொல்றேன், சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துது. இந்த கூட்டை சொன்னது வந்து காந்தி தான். ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை டாசின். ஓகே, அதை நீங்க பாக்காதீங்க, இங்க பாருங்க. த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத், இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு தமிழ்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏ இஸ் ரைட் ஆன்சர், அதான் மகாத்மா காந்தி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, வேற நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து காந்தியில இருந்தது. அடுத்து வந்து ஜவஹர்லால் நேருல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கறாங்க பாக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அடுத்த ஒரு முக்கியமானது. ஸோ இங்கேயும் பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் வந்து நிறைய வந்து கேட்பாங்க. இந்த கோட்டை யார் சொன்னது, இதை யார் சொன்னது, இந்த புக்கை யார் எழுதுனது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுருப்பாங்க. அந்த வரிசையில் இப்போது
ஜவஹர்லால் நேரு க்வெஸ்சன் பாருங்க. ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினை வாதங்களை களைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தவர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, சோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற கான்செப்டுக்கு ரிலேட்டடா வலியுறுத்தி பேசுறது. சோ அதனால வந்து இது வந்து ஈஸியா நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா, வேற யாருமே இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் தலைவருடைய இதை இல்லைன்னா வேற ஒருத்தங்களை வந்து புகழ்ந்து வந்து பேசிக்க மாட்டாங்க இதில் கொடுத்ததில்ல. ஸோ அப்போ கண்டிப்பாக இவர் தான் வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற கான்செப்டை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொன்னவர். ஸோ அதனால் ஜவஹர்லால் நேரு அப்படின்ட்டு சூஸ் பண்ணிடலாம். இல்லாட்டாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 27 மே 1964 இறந்த இந்தியாவின் தேச தலைவர் யார்? ஓகேவா, அப்போ நமக்கு என்ன தெரியணும், பர்த்டேட்டும் பிறந்த நாளும் இறந்த நாள்களும் நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ முக்கியமானவங்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நேருவோட இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இறந்த நாள் தெரிஞ்சு 27 மே 1964. ஸோ 64 ரொம்ப முக்கியமானது. 27 மே பிறந்த நாள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படித்தானே. ஸோ நேருவோட பர்த்டே எப்போ, நவம்பர் 14 குழந்தைகள் தினம் அப்படித்தானே. நவம்பர் 14 வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1889. ஓகேவா, ஸோ இது என்ன நாள், இது குழந்தைகள் தான், சில்ட்ரன்ஸ் டே. ஓகே, நேருவை பற்றி ஒரு சில விஷயம், ஓகே இதை முடியாமல் சொல்லுவோம், இதில் கவர் ஆகாதெல்லாம் சேர்த்து நான் வந்து கன்வியூ பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அடுத்தது ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து என்னென்ன பத்திரிகைகள்லாம் நடத்தினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமானது வந்து நேஷனல் ஹெரால்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து நடத்தியிருப்பார். இது மட்டும் தான் அவர் நடத்தினது, மீதியெல்லாம் புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருப்பார். ஆனால் வந்து இந்த பத்திரிகை ஒன்று வந்து அவர் நடத்தியிருப்பார். ஸோ அது முக்கியமானது, அது நான் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றே ஒன்று தான் இவருக்கு வரும். இதுல வந்து காமன்வீல் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட், ஹெரால்ட் வந்து யாரு, நேரு, ஜவஹர்லால் நேரு. ஓகே, யங் இந்தியா இப்பதான் பார்த்தோம், யாரு, காந்திஜி. காதர் வந்து காதர் பார்ட்டியுடைய ஒரு அந்த மேகசின். ஓகேவா, ஸோ அதை வந்து நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், the term scientific timber was used by, ஓகே, அறிவியல் தாக்கம் என்ற சொல்லை வந்து பயன்படுத்தினவர். ஸோ இவருடைய புத்தகமான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த இந்த ஒரு அறிவியலின் தாக்கம் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ இவருடைய படைப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய முக்கியமான படைப்புகள் வந்து என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றின் பார்வை அப்படின்ற ஒரு புக்கு, உலக வரலாற்றின் பார்வை. இந்த புக்கு ரொம்ப உண்மை நல்ல புக்கு, முடிஞ்ச ஃப்யூச்சரில் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணக்கப்புறம் படிச்சு பாருங்க. ஓகேவா, ஸோ 1934 அந்த டைம் எழுதியிருப்பார். த யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கு, த யூனிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ இந்தியாவில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு புக்கு 1941. அதுக்கப்புறம் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஓகேவா, இதுவும் 1946 கடைசியில் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா, ஆட்டோபயோகிராஃபி வந்து ரெண்டு பேர் சொல்லுவாங்க, ஒன்று வந்து ஆன் ஆட்டோபயோகிராஃபி, ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டுவர்ட் ஃப்ரீடம் அப்படின்றதும். ஸோ இந்த ரெண்டு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து படைப்புகள் கீழே கொடுத்துருக்கதெல்லாம், 1, 2, 3. ஸோ இந்த இதில் வந்து இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கில் தான் இந்த அறிவியலின் தாக்கம் அப்படின்ற இந்த வேர்டை வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பார். ஓகேவா, ஸோ அதுவும் வந்து முக்கியமானது. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் எங்கே வந்துருக்கணும்னா பாலிட்டியில் வந்துருக்கணும். ஓகே, ஸோ பரவாயில்ல, அங்கேயே நான் அந்த கொஸ்டினை வச்சுருப்பேன் கண்டிப்பாக, பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டவர் என யார் கூறியது? ஓகேவா, ஸோ இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் லூபாக். ஓகேவா, ஸோ இந்த லூபாக் அப்படின்ற பேர் வந்து நான் வச்சுக்கோங்க, ஹென்ரிக் லூபாக் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் பெரிய ராஜதந்திரி, அவருடைய இழப்பு வந்து ரொம்ப பெருசாக வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஒரு முக்கியமானது. ஓகே, இதுதான். ஸோ நேரு பற்றி சில விஷயங்கள் சும்மா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட் வேணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அவர் வந்து 889 பிறக்கிறாரு, 1912 பாரிஸ்டர் பட்டம் பெறுறாரு. ஸோ 1916 லக்னோ மீட்டிங்கில் தான், லக்னோவில் தான் என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸும் அதாவது ஜின்னா திலக் பேக்ட் நடக்கும். ஓகேவா, ஸோ காங்கிரஸ் மறுபடியும் ஒன்றா சேருவாங்க, அந்த சம்பவம்லாம் நடக்கும். அதில் தான் காந்தியை வந்து முத முதலாக சந்திக்கிறாரு நேரு. ஓகே, ஸோ 1916 அதே வருஷம் வந்து கமலா கவுல் அப்படின்றவங்க, இது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட மனைவி பேர் என்ன, கமலா கவுல். ஸோ ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க நேருடைய குடும்ப பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சில பேர் வந்து காந்தின்னு போட்டிருப்பாங்க, ஏன்னா இந்திரா காந்தி அப்படி பரிசு காந்தி காந்தி வரதுனால. ஆக்சுவலாக கவுல் இதான் அவங்களுடைய குடும்ப பேர் கூட. ஓகேவா,
பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே 1917 நவம்பர் 19 வந்து அவங்களுக்கு இந்திரா காந்தி, இந்திரா பிரியதர்ஷினி, முன்னாள் பிரதம அமைச்சர், அவங்க வந்து பிறக்கிறாங்க. 1919 கிஷான் சபையுடைய துணைத் தலைவராக மாறாரு. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த இதுலேயே செய்தித்தாள்லையே 1919 to 32 வரை இந்த காலகட்டத்தில் வந்து த இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து நடத்திட்டு இருந்தாரு. ஓகேவா, த இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து அவர் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு முதல் முறையாக சிறைக்கு போறாரு. ஸோ அங்கதான் வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து சிறையிலேயே தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறாரு. கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் 9 வருஷத்துக்கு மேல சிறையில வந்து கழிச்சிருக்காரு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் 1929 ஒரு விஷயம் நடக்கும். அப்படின்னா அவர் லாகூர் காங்கிரஸ் மாநாடு தலைமை தங்கியிருப்பாரு. அங்கதான் பூரண சுவராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணிருப்பாரு. பூரண சுய ராஜ்யம் அப்படின்ற கான்செப்ட் அங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நமக்கு வந்து கிராமத்துல நடந்திருக்கும். 1937 பெய்ஸ்பூர்ல வந்து ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. இதுவும் ஒரு முக்கியமானது. ஓகேவா, ஸோ இதில் க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா கிராமத்தில் நடைபெற்ற ஒரே மாநாடு எங்கே நடந்துச்சு. ஓகேவா, ஸோ பெய்ஸ்பூர் இல்லைன்னா எந்த வருஷம் நடந்துச்சு 1937 யார் தலைமை தாங்கினாங்க, கிராமத்தில் நடந்த ஒரே காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் நேரு, எப்படி கேட்டாலும் அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி தனிநபர் சத்தியாகிரகம் முக்கியமானது. அதில் 2வது ஆளாக கைது செய்யப்பட்டிருப்பாரு. முதல் ஆளாக கைது செய்யப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவை, 2வது ஆளாக வந்து கைது பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ அப்புறம் நேஷனல் ஹெரால்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்படி தானே, ஸோ ரொம்ப முக்கியமானது. இது வந்து பாலிட்டியில் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். என்ன க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆக்டை வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா இது ஒரு அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, அப்புறம் வேற்றுமை ஒற்றுமை காலம் பொன் போன்றது எல்லாமே அவருடைய பொன்மொழிகள் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1936 சுதந்திர, ஸோ அம்பேத்கர் பற்றி படிக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயம் பார்க்க விட்டுருக்குது. ஓகேவா, சில புக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1937 கூட இருக்கும், எதுனாலும் கரெக்டு தான். ஓகேவா, அந்த அந்த காலகட்டம் தான். ஸோ யாருன்னா பி ஆர் அம்பேத்கர் தான். ஸோ அந்த சுதந்திர தொழிலாளர் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணிட்டு 1937 எக்ஸாக்டாக அந்த 37 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டு இருப்பாரு. அந்த அவரும் வின் பண்ணிருப்பாரு. அவர் கட்சியில் வந்து ஒரு 15 பேரும் ஓகேவா 1937 எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க பண்ணிட்டு. ஸோ அவரு ப்ளஸ் அவர் கட்சியிலேருந்து ஒரு 15 பேர் எல்லாருமே வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இவர் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு, நிறைய இயக்கங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ என்னென்னு சொல்லி நம்ம வந்து பின்னாடி ஒவ்வொன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட், அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி. ஓகேவா, அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவர் அதான் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இது எதுக்காக பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்ற மாதிரி தான், அதுக்காக தான் இதை வந்து மெயினாக பண்ணிருப்பாரு. ஸோ இது வந்து அப்போ யார் தான் பண்ணாங்க, அம்பேத்கர் தான். இந்திய ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான. இதை பார்த்தாலும் தெரியலாம், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக். ஃபார்வர்ட் பிளாக் யார், நேதாஜி. ஓகேவா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி காதர் பாட்டில் வந்து பின்னாடி பார்க்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ காதர் பார்ட்டி அப்படின்றது அந்த காதர் அப்படின்ற மேகசீனில் தான் அந்த நேம் வந்திருக்கும், தெரியும் இல்லையா. ஸோ அதையும் வந்து லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வந்து வெளியிட்டார். ஓகேவா, இவர் வந்து மூக் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. மூக் நாயக் அப்படின்னா என்னென்னா குரலற்றவர்களின் குரலாக இருப்பவர், இல்லை குரலற்றவர்களின் தலைவர், இல்லை வாய் பேச முடியாத தலைவர். மீன்ஸ் என்னன்னா அவங்களுடைய குரல் வந்து சமுதாயத்தில் தெரியவே இல்லை. ஸோ அவங்களுடைய வாயா இவர் செயல்படுறாரு இல்லையா, அதான் வந்து குரலற்றவர்களின் குரல், இல்லை குரலற்றவர்களின் மூக் நாயக் அப்படின்றது குரலற்றவர்களின் குரலாக, இல்லைன்னா குரலற்றவர்களின் தலைவர், இல்லை வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகேவா, ஸோ இப்படி ஒரு மேகசீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அது வந்து மராத்தி மொழியில் தான் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா, மராத்தி மொழியில் தான் இதை வந்து எழுதியிருப்பார். லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் பி அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமானது, யாருடைய சிலையோடு வச்சுருப்பாங்கன்னா காரல் மார்க்ஸோட சிலை கூட வச்சுருப்பாங்க. ஓகே ஓகே, இந்த க்வெஸ்சன் மாறி இருந்திருக்குது. பகத்சிங்கோடைய க்வெஸ்சன்,
பகத்சிங்கோட கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்த டாபிக் நமக்கு வந்து பகத்சிங் தான். பகத்சிங்கோடைய தாயார் பேர் கேட்டிருக்காங்க, வித்யாவதி. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம வந்து எல்லாருடைய தாயார் பேரும் தந்தை பேரும் வந்து படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து புக்கில் இருக்குது, அதனால் வந்து கேட்டிருக்காங்க. வித்யாவதி கவுர் அவங்க பேர். ஸோ அதான் அதனால் கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க அப்பா பேரையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இது வந்து மதர் ஃபாதர் யாருன்னா ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னா அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், கிஷன் சிங் சுதந்திர போராட்ட வீரர். ஓகேவா, ஸோ அதனால் அவர் வந்து முக்கியமானது, அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, பின்னாடி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் லீலாவதி யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு, முதலில் நாம் இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் இந்துக்கள், அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தியும் இல்லை. எல்லாருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதிவரை இந்தியர்களே. இந்தியர்களை தவிர வேறொன்றும் இல்லை என்றுக்கு நான் விரும்புகிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் நான் வந்து ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா. இவர் சொல்கிறாரு எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை, எப்போவுமே நான் ஒரு இந்தியன், கடைசி வரை நான் ஒரு இந்தியன் தான், எதுக்கு இந்த மாதிரி ஜாதிய பிரிவுகள் மத பிரிவுகளெல்லாம் பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பண்ணிருப்பாரு. ஸோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் தான். டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது? ஓகேவா, இது யூனிட் 9 கூட கொஸ்டினாக வரலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்குது. அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கே சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயரே வச்சுருப்பாங்க. மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையான பகிஷ்கிருத பாரதம் அப்படின்ற புத்தகத்தை வந்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இவர் தான். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதில் வந்து இந்த பத்திரிகையுடைய பேரும் நமக்கு வந்து அதான். ஓகேவா, ஸோ அம்பேத்கர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பகிஷ் ஒரு சபை ஒன்று வந்து ஏற்படுத்தியிருப்பார். இது வந்து பத்திரிகை பகிஷ்கிருத்திக் பாரத் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகிஷ்கிருத் கிடாஹரிணி சபை, கிடாஹரிணி சபைன்னு ஒன்றும் ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா, ஸோ இது வந்து யாருக்காகனா தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்காக. இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்கிறேன், 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற ஒரு இதுலையும் எழுதியிருப்பார். ஒடுக்கப்பட்ட பாரதம், ஓகே, இது வந்து இதழ் மேகசின். ஸோ இதில் நான் வந்து முக்கியமாக என்ன சொல்ல வர வந்தேன்னா, மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையான பகிஷ்கிருத பாரதம் அப்படின்ற இதை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் பற்றியது. ஸோ இவரை பற்றி நமக்கான ஸ்கூல் புக்கில் இருக்குது. இவருடைய பெற்றோர் உங்களுக்கு தெரியும், ராம்ஜி சக்பால் பீமா பாய் அப்படின்றது தான். ஸோ பிறந்த இடமும் நான் வச்சுக்கோங்க, அம்பாவாதி ரத்னகிரி மாவட்டம் மகாராஷ்டிராவில். ஸோ சத்தாராவில் உள்ள ஒரு ஸ்கூலில் அவருடைய ஆரம்ப கல்வியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்ஃபிஸ்டன் உயர்நிலை பள்ளியில் வந்து சேர்ந்து படிக்கிறாரு. அவங்களோட குடும்பம் வந்து மும்பைக்கு வந்து இடம்பெயர்ந்து, அவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா தான். அங்கே வந்து அம்பாவதே அப்படின்ற ஒரு கிராமம், அங்கேருந்து மும்பைக்கு வந்து மெயின் ஏரியாவுக்கு வந்து வராங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்ஃபிஸ்டன் ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு பரோடா மன்னர், அப்போ வந்து பரோடா மன்னர் அங்கே இருக்கிறாரு. ஸோ அவருடைய அவர் வந்து சயாஜி ராவ், சயாஜி ராவ் அப்படின்ற பேரை எங்கேயாவது பார்த்தா நான் வச்சுக்கோங்க, சயாஜி ராவ், சாயாஜி ராவ், சயாஜி ராவ் எல்லாம், ஓகே, சாயாஜி ராவ் கூட இருக்கலாம். ஸோ சயாஜி ராவுடைய ஹெல்ப்போட 1907 போயிட்டு மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே சயாஜி ராவ் துறையோட உயர்கல்வி கற்கறதுக்காக அமெரிக்காவும் போகிறாரு. ஓகே, ஸோ அமெரிக்கா போகிறாரு, அங்கே போய் படித்து நிறைய பட்டங்கள் பெறாரு. அப்புறம் நிறைய இதெல்லாம் பண்ணுறாரு, பண்டைய கால இந்திய வணிகம், சில முதுகலை பட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார படிப்பு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து நிபுணத்துவம் பெற்று வழங்குறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 1924 ஒடுக்கப்பட்ட நல்ல வாழ்வு பேரவை, ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதழ், மகத் சத்தியாகிரகம் முக்கியமானது. ஓகேவா, ஸோ மகத் சத்தியாகிரகம் ஏறப்போ 1927, இது முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ மகத் சத்தியாகிரகம், ஸோ வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள கிணறுகளில் அப்புறம் வந்து நீர்நிலைகள்லாம் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக இந்த சத்தியாகிரகத்தை வந்து பண்ணிருப்பார். ஓகேவா, இதோட இன்னொரு பேர் வந்து கேட்டால் கேட்பாங்க, சாவுதர் தலே சத்தியாகிரகம், என்னது சாவுதர் தலே அப்படின்ற பேரில் நடந்துருப்பார். அப்புறம் வந்து ஆலய நுழைவு 1930 வந்து நாசிக் ஆலய நுழைவு, அதுவும் முக்கியமானது. நாசிக் ஆலய நுழைவு வந்து முக்கியமானது. ஸோ அதில் வந்து சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார், சமாஜ் சமாத சங்கம். ஸோ அப்படின்ற ஒரு இதையும் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா, ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ மீதியெல்லாம் நம்ம பார்த்தோம், முக் நாயக் பற்றி பார்த்தோம், அப்புறம் வந்து பூனா பேக்ட் நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ வட்டமேசை மாநாடு, 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். ஓகே, அதை பார்த்துருப்போம். காங்கிரஸ் இல்லை காந்தி வந்து எத்தனைலாம் கலந்துட்டாங்க, 2வது மட்டும் தான் கலந்துட்டாங்க, 1வது போக மாட்டாங்க. காந்தியூரின் பேக்ட் போடுவாங்க, அதுக்கு ஒரு 2வது கலந்துப்பார், அவருடைய கோரிக்கை கிடைக்காது. ஸோ 3வதுலேயும் அவர் வந்து கலந்துக்க மாட்டார். ஓகேவா, அப்புறம் சட்டவரவு குழுவோடைய தலைவராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமன் திங்ஸ் தான், இதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் நமக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், காந்தி வந்து கிராமங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்களை ரொம்ப பெருமையாக வர்ணிச்சிருப்பார்ல.
இவரும் சொல்லுவார் கிராமங்கள் வந்து, அம்பேத்கர் சொல்லுவார் கிராமங்கள் வந்து அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தினுடைய இருப்பிடம், ஜாதி பிரிவு வகுப்புவாதம் அறியாமை இதோடைய இருப்பிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது. ஓகே, நெக்ஸ்ட்டு சுபாஷ் சந்திரபோஸ். 1924 அக்டோபர் மாதம் 24 சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு எந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்? ஓகேவா, ஸோ முக்கியமானது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். மாண்டலே சிறைச்சாலைக்கு தான் அவர் வந்து அனுப்பப்பட்டிருப்பார். ஓகேவா, மாண்டலே பிரிசன். ஐ திங்க் மாண்டலே பிரிசன் வந்து இப்போ உள்ள நம்ம மியான்மரில் இருக்கு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அங்கே தான் அவர் வந்து அங்கே தான் அடைக்கப்பட்டிருப்பார். ஸோ திகாரில் கொல்கத்தா எல்லாம் அந்தமான ஈஸியாக அனுப்பிச்சாது. ம், ஃபைன், நான் வச்சுக்கோங்க, தெரிலனா கூட நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1920 நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் 4வதாக இடம் பிடித்ததும் ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்மே அந்த பொறுப்பை வந்து ராஜினாமா செய்தவர் யாருன்னு சொல்லுங்க. ஓகேவா, ஸோ 4வது இடம் பிடிச்சதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை, அந்த பயிற்சி காலம் முடியக்கு முன்னாடியே அது வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் தான். அது முக்கியமானது. 1920 வந்து அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிருப்பாரு, 20 பாஸ் பண்ணிருப்பாரு. 1920 ஐசிஎஸ் எக்ஸாம் கிளியர். அப்புறம் 1921 நேரு பிடிச்சி போய் இங்கே வந்து காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு, ஐஎன்சியில வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. ஓகேவா, ஸோ அப்புறம் இதை வந்து விட்டுட்டுருவாரு, அப்போ இதில் வந்து கண்டினியூ பண்ணுவார். ஓகேவா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து பண்ணுவார். ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் முக்கியமானது. நெக்ஸ்ட், ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம், பெண்கள் சிறு வயதிலிருந்து திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டினை வந்து கூறியவர் தான் அம்பேத்கர். ஸோ அந்த கொஸ்டின் மாறி இருந்திருக்குது, அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாறும், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. அம்பேத்கர் தான் சொல்லிருப்பாரு கோட்டை, பார்த்துக்கோங்க. ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிராக்களின் வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள், அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியது யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா திலக்க வந்து போட்டக்கூடாது. ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் தான் வந்து சொன்னது. ஓகேவா, ஸோ ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். யாரை பற்றினா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்டாக் ஒரிசாவில் வந்து பிறந்திருப்பார். இவங்க அம்மா பேர் வந்து ஜானகிநாத் போஸ், அப்பா பேர் வந்து பிரபாவதி தேவி. ஓகே, நேதாஜின்னு சொல்லிட்டு இவரை கூட்டது வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி. ஓகேவா, அதை நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்திஜியை தேச தந்தை அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல் அழைத்தவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேவா, காந்திய வந்து தேச தந்தை அல்லது தேசப்பிதா அப்படின்னு அழைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. அதே மாதிரி நேதாஜியை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜின்னு கூட்டம் அவர் தான். ஸோ காந்திஜி அதே மாதிரி சர்தார் அப்படின்ற படத்தை வந்து வல்லபாய் பட்டேல் கொடுத்துருவாரு. ஸோ இதெல்லாம் வந்து காந்தி பார்த்த வேலைகள் தான். அதே மாதிரி வந்து காந்தியில இன்னொன்று, காந்தியை மகாத்மா அப்படின்னு சொல்லி அழைத்தது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் அழைத்தது வந்து ரவீந்திரநாத் தாகூர். அதையும் வேணாம் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ பகத்சிங் பார்க்கலாம். Why I am an atheist written by? இந்த கொஸ்டின் ரீசெண்டாக குரூப் ஃபோரில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ யார் பண்ணிருப்பாங்கன்னா பகத்சிங் தான் வந்து எழுதியிருப்பார். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன். ஸோ இது வந்து எப்போ எழுதியிருப்பாருனா 1930 எழுதியிருப்பார். ஸோ அதையும் வேணும்னா வந்து நோட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து எழுதியிருப்பார்னா லாகூர் மத்திய சிறைச்சாலையிலிருந்து, லாகூர் சிறையிலிருந்து எழுதியிருப்பார். 1930 உங்களுக்கு தெரியும். ஓகேவா, என்னைக்கு அவருக்கு வந்து மரண தண்டனை 1930 ஒரு அக்டோபர் டைம்ல கொடுப்பாங்க. 1931 அந்த தீர்ப்பு வந்து நிறைவேற்றுவாங்க, 31 வந்து இறந்து பெறுவார். ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இவங்களுடைய அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் வித்யாவதி கவுர். நான் வச்சுக்கோங்க. ஸோ இல்லை வேற எதுவும் பெருசாக கொஸ்டின் இல்லை, நான் வந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இவர் வந்து 14 இருக்கும்போது அந்த 14 தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்ற விஷயம் வந்து நடக்குது, அதை பற்றி கேள்விப்படுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயங்கரமான டேலண்ட். ஓகே, ஸோ பஞ்சாப் சிங் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் நடத்திய கட்டுரை போட்டிகள் எல்லாமே நல்லாவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பஞ்சாபின் துயரங்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து எழுதியிருப்பார். அதுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சாதனைகள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவ்ஜவான் பாரத் சபாவில் வந்து இணைஞ்சிப்பார், ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் இணைஞ்சிப்பார், இணைஞ்சு செயலாடிட்டு இருப்பார். ஸோ இவர் வந்து பயங்கரவாதிகள் லிஸ்ட்டில் வந்து வருவார். ஓகேவா, ஸோ மில்டன் ஃபோர்ஸ் அப்படின்றவன் வருவார். ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய சில பொன்மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி என்ற வாழ் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் தீட்டப்படுகிறது. இது ஒரு முக்கியமான அவருடைய கோட், புரட்சி என்ற வாள் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் தீட்டப்படுகிறது அப்படின்றது இவருடைய முக்கியமான கோட்ல ஒன்று. ஓகேவா, ஸோ அதே நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ பின்னர்களில் யார் அல் ஹிலால் என்னும் வார பத்திரிகையை தொடங்கினார்? ஓகேவா, ஸோ அல் ஹிலால் அப்படின்ற வார பத்திரிகை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, இவர் தான்.
அப்துல் கலாம் ஆசாத். ஸோ மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சொல்லுவாங்க. மௌலானா அப்படின்றது எங்கள் தலைவர், மை லீடர், இல்லைன்னா அவர் லீடர் அப்படின்ற இதுதான் வந்து. ஸோ இவரை பற்றி வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, இவருடைய பிறந்த நாள் தான் தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தேவை, அல் ஹிலால் அப்படின்ற பத்திரிகை எழுதினார். ஸோ இதில் வந்து இது என்ன மொழி பத்திரிகை அப்படின்னு கேட்டால் அந்த பாயிண்ட் நோட் பண்ணுவாங்க, உருது மொழி பத்திரிகை. இது எதுக்காக இவர் வந்து எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக. ஓகே, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக தான் அதை வந்து முக்கியமாக பண்ணிருப்பாரு. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம வந்து வேற ஏதாவது மிஸ் பண்ண பாயிண்ட் பார்க்கலாம். 1923 இளம் வயதில் இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமானது. 1923 சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இவருடைய வயசு என்னன்னா, இளம் வயதில் 35 இருக்கும். ஸோ 35 வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த காங்கிரஸுடைய தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அதே மாதிரி காங்கிரஸில் நீண்ட நாள் இந்திய ஐஎன்சியோடைய நீண்ட நாள் தலைவர், ஐஎன்சி இந்திய நேஷனல் காங்கிரஸின் நீண்ட நாள் தலைவர். ஸோ அவரும் அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்துல் கலாம் ஆசாத் தான், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தான். ஓகே, அதையும் அமைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912 அல் ஹிலால் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அகைன் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தான். 1912 இந்த பத்திரிகையை தொடங்கின ஒரே ஆள் வந்து அவர் தான். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ஃபுல்லாக முடிஞ்சு, இது ஃபுல்லாக வந்து சவுத் இந்தியன் சம்மந்தமாக உள்ளதை பார்க்க வரும். இலைக்கு முன்னாடி வந்து பேன் இந்தியா ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டார்ஸை வந்து பார்க்க போகிறோம். அப்படியே சிலபஸில் ஆர்டர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதையே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ சவுத் இந்தியாவில் நம்ம வந்து முதல் வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, சுப்பிரமணிய பாரதி, விஓசி, அப்புறம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், பெரியார், காமராஜர், அண்ணா எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சுப்பிரமணிய பாரதி. ஓகேவா, ஆல்ரெடி 6 பேரை பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து க்வெஸ்சன், இது வந்து யூனிட் 8 இல்லைனா யூனிட் 9 இங்கே எங்கனாலும் கேட்கலாங்க. நான் பார்த்த எல்லாம் எடுத்துருக்கேன், பார்க்கலாம். எது பாரதியாரின் கவிதை அல்ல அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா, கீழே கொடுத்ததில்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும் எல்லாமே அவரோட தான். இதில் வந்து புரட்சி கவியில் இவர் பேர் மகாகவி. இப்போ வந்து புரட்சி கவி அப்படின்றது பாரதிதாசனோடது. ஓகேவா, ஸோ அப்போ இதான் தவறானது. இது யூனிட் 8 கூட க்வெஸ்சன் வரும். ஓகே, சுப்பிரமணிய பாரதியார் ஆட்சியை, பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தால் அவருக்கு பாரதி என்ற பட்டயம் வழங்கப்பட்டது. அந்த பட்டம் வந்து எந்த மன்னரால் வழங்கப்பட்டது எப்போ சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. வள்ளலார்லேருந்து, பாரதியார்லேருந்து, கலீலியோலேருந்து, விக்டர் கியூகோலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11 தான் அந்த பட்டம் கொடுத்து பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமானது, எட்டயபுரம் மன்னரால் 11 இவருக்கு வந்து இந்த பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 பாடப்பட்டு ஆற்றல் புகுந்தவர் வந்து வள்ளலார். அதே நான் சொல்லுங்க, சந்திரிகையின் கதை வந்து யாரோட தொடர்புடையது? ஸோ இவருடைய ஒரு உரைநிலை நூல் தான் சந்திரிகையின் கதை. ஸோ பாரதியாருடைய தொடர்புடைய தான் இந்த சந்திரிகையின் கதை அப்படின்றது. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? சுதேசமுத்திரன் துணை ஆசிரியர், தி ஹிந்துல வந்து, தி ஹிந்துல அவர் வந்து ஒர்க் பண்ணிருப்பாரான்னு தெரியல, யங் இந்தியா வந்து கிடையாது. ஓகேவா, ஸோ சக்கரவர்த்தினி இதான் வந்து அவர் பணியாற்றிய அந்த இது. ஓகேவா, சக்கரவர்த்தினி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் மாத இதழ், மகளிர்களுக்காக பண்ணது. ஓகே, இது யங் இந்தியா வந்து காந்தியோடது, இதை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து பால பாரதம் அப்படின்ற ஒன்று வந்து நடத்தியிருப்பாரு. ஸோ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதே மாதிரி இது வந்து மாத இதெல்லாம் கிடையாது. ஓகே, இதில் வந்து இந்த இதையும் சொல்லிடுறேன், பாரதி சந்திரிகையின் கதையோட வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய படைப்புகள் சிலவற்றை வந்து எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அல்லது ஞாபகப்படுத்திக்கோங்க, எதனாலும் பரவாயில்ல. ஓகேவா, ஒன்று வந்து ஞானரதம், ஞானரதம் சந்திரியின் கதையை நம்ம வந்து எழுதியாச்சு, க்வெஸ்சன்ல இருக்குது. தராசு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு நிறைய இருக்குது, முக்கியமான மட்டும் சொல்கிறேன். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஓகே, இது எல்லாமே. அதே மாதிரி பத்திரிகைகளில் வேறு என்னலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சுதேசமித்திரனில் 1904-6 வரை என்னவாக இருந்திருப்பார்னா, உதவி ஆசிரியராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்ற 1905-6 டைமில் வந்து இந்தியா அப்படின்ற வார இதழில் வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்தியா, இந்தியா அப்படின்ற இந்த இதழோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரவர்த்தினி. ஓகேவா, இதே சேம் டைம்லாம் சக்கரவர்த்தினியில் பண்ணியிருப்பார். 1910 என்ன பண்ணிருப்பாருனா, சூரியோதயம்
சூரியோதயம் அப்படின்ற இது எழுதியிருப்பாரு. அப்புறம் 1909-10 இதே சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகி அப்படின்ற ஒரு இது இதுலேயும் ஆசிரியர் இருந்திருப்பாரு, கர்மயோகி. அதுக்கப்புறம் 1910 வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் அப்படின்ற ஒன்றும் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பாரதியார் பேரை போட்டு கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து சித்திரவாளி அப்படின்ற ஒன்றை வந்து நடத்த விரும்பியிருப்பார் தமிழில் வந்து அந்த சித்திரவாளி வந்து இந்த கார்ட்டூன் வச்சு ஒன்றை வந்து பண்ண விரும்பியிருப்பார். ஆனால் அது முடியாமல் போயிருக்கும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா, ஸோ விஜயா ஒன்று, இந்தியா விஜயா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய கருத்து படங்களை வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ கேட்ட கேள்விக்கான ஆன்சரையும் நான் வந்து இதில் சொல்லிட்டேன். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் இப்போ சொன்ன இந்தியா, இந்த இந்தியாவில் தான் அவர் வந்து கேலி சித்திரங்களை வந்து முதல் முதலாக வெளியிட்டார். ஆக்சுவலாக சித்திரவாளி அப்படின்ற ஒன்று தனியாக ஆரம்பித்து வெளியிடணும்னு நினச்சிருப்பாரு, அது வந்து முடியாமல் போயிருக்கும். அதனால இது இந்தியா விஜயா இதில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருப்பார். பாரதியார் மறைந்த ஆண்டு, ஓகேவா? ஸோ பாரதியாருடைய காலம், இவருடைய காலம் நமக்கு வந்து தெரியணும். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். 11/12/1882 ஓகேவா? ஸோ அதாவது இந்த ரெண்டும் வந்து சேமாக வந்திருக்கும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ December 11 பிறந்து எப்போ இறந்துருப்பார்னா, இது வந்து இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதே 11 ஆனால் செப்டம்பர் 11 வந்து இறந்துருப்பார், ஓகேவா? 1921 கிட்டத்தட்ட ஒரு 39 காலம் வந்து உயிர் வளர்ந்துருப்பார், 40 இது வந்து இறப்பு. ஸோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1921 வந்து மறைந்திருப்பார். ஸோ முக்கியமானது எப்படி நடந்ததுனா ஒத்துழையாமை இயக்க போராட்டம் நடக்கும்போது இறந்திருப்பார். பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? மகாகவி பாரதியார் நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தமிழ் இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் 100% கரெக்ட். ஸோ ஏன் வந்து நவீன தமிழ் கவிதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ராஸ் போயட்ரி அப்படின்ற அதாவது யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு பேசு மொழியிலேயே கவிதை எழுதுறது மாதிரியான ஒரு இதை வந்து இவர் கிரியேட் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நவீன தமிழ் கவிதைகளின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வாஸ் த ஃபோர் ரன்னர் ஆஃப் எ ஃபோர்ஸ்ஃபுல் கைண்ட் ஆஃப் ட்ராமா தட், ஓகே, பாரம்பரிய மற்றும் சமகால கூறுகளை இணைத்த ஒரு வலிமையான நாடகத்தின் முன்னோடி. ஸோ நாடகத்தின் முன்னோடிலாம் இவர் கிடையாது, ஓகேவா? ஸோ இது வந்து தவறானது. ஸோ 1 மட்டும் தான் கரெக்ட், ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, பாரதியார் சொந்தமாக நடத்திய இதழ் எது? கீழே கொடுத்துட்டு பார்த்தாங்க, ஓகே, சுதந்திர சங்கு, சுயசமுத்திர, நவசக்தி எல்லாமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா மட்டும்தான் இவர் நடத்துவார். சுயசமுத்திரன்னா உதவி ஆசிரியராக இருந்திருப்பார், ஓகேவா? ஸோ இந்தியாவில் தான் அவர் வந்து அவர் ஆரம்பித்து நடத்தி அதில் தான் அந்த கருத்து படங்கள்லாம் வெளியிட்டிருப்பார். ஸோ இதுதான் பாரதியாரை பற்றியது. ஸோ பாரதியாரை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் சொல்கிறேன். இவர் எங்கே பிறந்தா தெரியும் அப்படின்னா எட்டயபுரம், தூத்துக்குடி. இவருடைய பெற்றோர் சுப்பிரமணியன், அப்புறம் வந்து சிந்துக்கு தந்தை என்னும் சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தமிழ் தேனி, மரம் பாட வந்த மரவன், இப்படிலாம் சொல்லி பாரதிதாசன் இவர் வந்து புகழ்ந்திருப்பாரு. காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லி தாசன், இந்த பெயர்கள்லாம் வந்து இந்த பெயர்களில் இந்த கவிதைகள் இதெல்லாம் எழுதிருந்திருப்பாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 11வது வயதில் வந்து எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படின்ற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேதுபதி உயர்நிலைப் பள்ளி மதுரையில் வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்ச நாளாக வந்து எதுவுமே எழுதாமல் இருக்காரு. அவருடைய விவேகவானு இதழில் தான் முதல் முதல்ல அப்புறமா அவருடைய பாடல் வந்து வெளியே வருது. ஸோ அப்படி போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1907 நடந்த காங்கிரஸ் மாநாட்டை வந்து கலந்து கொள்கிறாங்க. இவங்க வந்து அப்புறம் வந்து இவங்களுடைய ஃபேன் ஆகிறாங்க, தீவிரவாத இயக்கத்துடைய இதாகிறாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா திலகருடைய டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற நூலை பாரதியார் வந்து தமிழில் வந்து மொழியாக்கம் பண்ணிருப்பார். திலக்குடைய Tenants of New Party translate பண்ணிட்டுருப்பார். ஸோ டிரான்ஸ்லேட்டட் பை பாரதியார். ஸோ இது இதில் தமிழில் இதை வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ பாரதியார் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அதையும் நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி இதில் பெரியதில் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு பயந்து இவர் வந்து புதுச்சேரியில் போய், இப்போ புதுச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும், அங்கே போய் உட்காந்துப்பார். ஸோ தமிழில் வந்து சித்திரவாளி அப்படின்ற பேரில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. இவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதா, பாரதியின் குரு. இந்த நிவேதிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தோட சகோதரி.
ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குருவை வந்து ஏற்றுப்பாரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன், என்ன பண்ணுவாங்கன்னா 1909 வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய படைப்புகளுக்கு எல்லாமே தடை விதிச்சிருவாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமானது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவர் வந்து அந்த பார்த்தசாரதி கோவில் யானையை மிதித்து தான் இவர் வந்து இறந்து போனதாகவும் ஒரு இதை சொல்லுவாங்க. பாரதியுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த உருவப்படம் இருக்கு இல்லையா, ஸோ பாரதியின் உருவப்படம், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த படம் பாரதியின் உருவப்படம். ஸோ அதை வந்து வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா என்ற பாஷ்யம் வரைந்தவர் ஆர்யா என்கிற. ஸோ இதை வந்து பாரதியரை பற்றி ஒரு சில குறிப்புகள். ஸோ எக்ஸ்ட்ரா உள்ளதை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஓசி வஉ சிதம்பரம் பிள்ளை, ஓகேவா, வள்ளி நாயகம் உலகநாதன் சிதம்பரம். ஓகே, ஸோ விஓசினாலே நமக்கு வந்து விஓசி அவர்னாலே நமக்கு வந்து ஃபஸ்ட் ஞாபகம் அவர் இந்த கப்பல் நிறுவனம் அப்படின்னா. ஸோ அதில் பண்ண அந்த விஷயங்கள் தான் அதான் ஃபஸ்ட் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ ரொம்ப முக்கியமானது, எப்போ வந்து நிறுவனர் அப்படின்னா 1906. இந்த 1906 தான் நமக்கு வந்து என்ன பண்ணிருப்போம்னா சுதேசி மூமெண்ட்டை வந்து கையில் எடுத்திருப்போம் அப்படிதானே. ஸோ அந்த டைம்லாம் பண்ணிருப்பார். 1905 வந்து நமக்கு என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1905 தான் நமக்கு வந்து கர்சன் வந்து பெங்காலா ரெண்டாக பிரிச்சிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல அதுக்கப்புறம் வந்து கையில் எடுத்தது தான் இந்த இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1906 நம்ம இதை வந்து கையில் எடுத்திருப்பாங்க. ஓகே, அப்போ தான் இவர் வந்து கப்பல் நிறுவனத்தை, சுதேசி கப்பல் நிறுவனத்தை, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஓகேவா, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து இவர் வந்து பண்ணிருப்பாரு. ஓகே, ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன், பின்னாடி வந்தால் கூட நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ தூத்துக்குடி டு கொழும்பு வரை அந்த கப்பலை வந்து ஓட்டப்பட்டிருப்பாங்க. மொத்தம் 10 லட்சம் ரூபாய், 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு, ஓகேவா, முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40K ஷேர் இன்று எவ்வளோ வரும், 25 ரூபீஸ் அப்படின்ற ரேட்டில் தான் இந்த வந்து 10 லேக்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ பிரித்து பண்ணிருப்பாங்க. ஸோ வேறு இல்லை, என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், ஆமாம், ஃபஸ்ட்டு தூத்துக்குடியும் கொழும்பு கிடையில தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இதில் ரெண்டு முக்கியமானவங்க இருப்பாங்க, பாண்டித்துறையும் ஹாஜி பக்கீர் முகமதுவும், இவன் தான் முக்கிய பங்குதாரர்கள். ஓகேவா, ஒன்று வந்து பாண்டித்துறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஜி பக்கீர் முகமது, இவங்க ரெண்டு பேர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்குதாரர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா பின்னாடி அவர் திலகர் வந்து அவருடைய கேசரி மராட்டா பத்திரிகைகள் வந்து ரொம்ப பெருமையாக வந்து எழுதியிருப்பார். ஸோ ரெண்டு கப்பல்கள் வாங்கியிருப்பாங்க, அந்த கப்பல்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலியோ மற்றும் லாவோ. ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ பின்னாடி ஏதாவது எக்ஸ்ட்ரா தான் பார்த்துக்கலாம். சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர் யார், இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம், பாண்டித்துறை மற்றும் ஹாஜி பக்கீர் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். ஸோ ரெண்டு பேரும் வந்து முக்கியமானவங்க, இவங்க தான் முக்கிய பங்குதாரர்களாக இருந்தவங்க. ஓகே, ஸோ இதை வந்து இந்த பங்குகளை வந்து இந்தியா இலங்கை இந்த நாடுகளை சேர்ந்தவர் மட்டும்தான் விற்பனை பண்ணிட்டுருப்பாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சுதேசி. ஓகே, சுதேசி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள், ஸோ அக்டோபர் 16, 1906 முக்கியமானது, அக்டோபர் 16, 1906 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பதிவு பண்ணிருப்பாங்க. சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது, சாரி ஆகிய இல்லை ஆசிய நாடுகள், ஆசியன்னு வரும். ஓகேவா, அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை. அதான் அரவிந்த கோஷ் சுதேச முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக வந்து கரெக்டு தான், ரீசன் வந்து கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆசிய நாடுகளுக்குன்னு ஓப்பனாக சொல்ல முடியுமான்னு தெரியல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இலங்கை இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு மட்டும் தான் இவங்க வந்து விற்கணும்னு சொல்லிருப்பாங்க. ஸோ ஆசிய கண்ட்ரி எல்லாத்துக்குமே இதை வந்து பண்ணலாமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க். இப்போ பார்த்துக்கலாம, ஆக்சுவலாக ரீசன் வந்து தப்பு, இது ரீசன் வந்து கரெக்டு. ஓகேவா, காரணம் வந்து கரெக்டு. ஸோ அப்போ இது வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா, ரெண்டுமே கரெக்டு தான், ஆசியாவுக்கும் இதுவும் வந்து கரெக்டு தான். ஆனால் இதுக்கு இது சரியான விளக்கமா அப்படின்னு கேட்டால் அது வந்து க்வெஸ்சன் மார்க். ஓகேவா, ஸோ அதாவது இந்த ஆசிய நாடுகளுக்கும் இதுக்கும் வந்து விற்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, ஸோ ஏன்னா இவர் ஹெல்ப் பண்ணது வேற, இவர் நிறைய ஷேர் பவருக்கு ஹெல்ப் பண்ணது வேற, ஆனால் ஆசிய நாடுகளுக்கு மட்டுமே பண்ணணுன்றது இவருடைய இதில், அது வந்து சுதேசி மூமெண்டோடைய கான்செப்ட். ஓகேவா, ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரியானது, சரிதான். ஓகே, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஓகே, புரிஞ்சா. நெக்ஸ்ட், வஉ சிதம்பரனால் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஓகே, அவை என்னென்ன பேர்லாம் ஆல்ரெடி பார்த்தோம், காலியா லாவோ என்ற பெயர்களையும்
கொண்ட பேர்களுடைய இரண்டு கப்பல்களை வாங்கினார். அவை டாஸுக்கும் டாஸுக்கும் இடையே செலுத்தப்பட்டது. நான் எழுதல, நான் சொன்னேன், எங்கெல்லாம் தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் இடையே வந்து செலுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்போ ஏது ஆன்சர் இருக்குது? பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழரின் பெயரை குறிப்பிடுக. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படிதானே? ஸோ அதாவது யாரு இவங்களுடைய கடலாதிக்கத்துக்கு முற்றுரிமை எதிர்க்கிறதுக்காக இவர் இந்த வேலையை பண்ணியிருப்பார் அப்படிதானே? ஸோ முக்கியமானது. ஸோ இதுதான். ஸோ அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். அந்த March 9 அப்படின்ற ஒரு டேட் நான் வச்சுக்கோங்க, March 9, 1907 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திர பாலோடைய அவர் விடுதலை நாளை வந்து ஸ்வதேசி டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பார். ஓகேவா? ஸோ அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான், இவரில் இவர் ப்ளஸ் வந்து கூட வந்து சுப்பிரமணிய சிவா, இவங்க சேர்ந்து திருநெல்வேலியில் அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அது ஒன்று. அப்புறம் ராஜத்ரோக குற்றம் சாட்டப்பட்டு அவரை தூக்கி இதில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம், அதுவும் வந்து முக்கியமானது. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சொல்லிடுறேன், அங்கே அதே மாதிரி தான் சூரத் மாநிலத்தில் 1907 பங்கேற்று திரும்ப வராங்க. இங்கே வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சுப்பிரமணிய சிவா வந்து ஒரு நல்ல பேச்சாளராக கிடைக்கிறாரு. அவங்க கூட சேர்ந்து போராட்டங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. டெய்லி போயிட்டு தூத்துக்குடி கடற்கரையில் போயிட்டு மக்கள்கிட்ட பேசி துண்டு பதவிகள் கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது 1908 கோரல் மில் தொழிலாளர்கள் வந்து ரொம்ப மோசமான வாழ்க்கை சூழலுக்கு உட்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த அவங்க கூட சேர்ந்து ஸ்ட்ரைக்கில் வந்து ஈடுபடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதில் வந்து இவங்களுக்கு ரெண்டை ஆயுள் தண்டனைலாம் கொடுத்துருவாங்க. ரொம்ப வேகமாக பரவுது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த விஷயங்கள் எல்லாமே. அந்த திருநெல்வேலி பகுதி உட்பட தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகள் எல்லா இடமும் வந்து காவல் நிலையங்கள்லாம் கிரேக்கப்படுது, கட்டிடங்கள்லாம் இடிக்கப்படுது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் விவேகா பானு அப்படின்ற ஒரு பத்திரிகை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த விவேகா பானு அப்படின்ற பத்திரிகை வந்து இவருடையது தான். ஓகேவா? விவேகா பானு, இந்து நேஷன், தி நேஷனல் எல்லாமே இவருடையது தான். ஓகே. அடுத்தது ராஜகோபாலாச்சாரி. ஸோ ராஜகோபாலாச்சாரி சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்படுபவர் முக்கியமானது. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதில் வந்து ரெண்டு சங்கங்கள் அப்படி சொல்கிறேன், இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, வாவுசியோடையது. ஓகேவா? சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம், அதே மாதிரி சுதேசி கூட்டுறவு அங்காடிகள், இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பார். அந்த ஒரு மண்டம் மட்டும் நான் வச்சுக்கோங்க. சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சுதேசி கூட்டுறவு அங்காடிகள், இதையும் வந்து பண்ணிட்டுருப்பார். சுதேசி கப்பல் மாதிரி இதையும் பண்ணிருப்பார், சுதேசி கூட்டுறவு அங்காடிகள். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து இவர் பண்ணியிருப்பார். இதையும் வந்து கூடவே ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட்டாக ஃபைன். ஓகே. ராஜகோபாலாச்சாரி சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்படுபவர், இவரை பற்றி ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் பார்த்துட்டு அப்புறமா அடுத்தது பார்க்கலாம். ஸோ ராஜாஜி ஃபார்ம்டு ஹிஸ் மினிஸ்ட்ரி, வேதாரண் சத்தியாகிரகம், மறுசீரமைப்பு கல்வி முறை, சிஆர் ஃபார்முலா, எல்லாமே இவரை பற்றி தான் வந்திருக்குது. ஸோ ராஜாஜி அவருடைய அமைச்சரை வந்து எப்போ அமைச்சரை பற்றி தான், 39 வெளியே வந்திருப்பாங்க, 37 தவறு, 1937 நாட் 39 தவறானது. வேதார சத்தியாகிரகம் 1930. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது அப்படிதானே? 1930 வேதார சத்தியாகிரகம் வந்து பண்ணியிருப்பாங்க, இது கரெக்டு. மறு சீரமைப்பு கல்வி முறை வந்து 1958 கிடையாது. ஓகேவா? ஸோ 58 வந்து இவர் இருந்துக்கவே மாட்டார் நினைக்கிறேன். 59 சுதந்திரா பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இது 58 கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர் ஃபார்முலா 1944, இந்த சிஆர் ஃபார்முலா தெரியும். ஸோ இதை காந்திஜி ஜெயிலிருந்து வெளியே வந்து இதை மையம் வச்சு தான் பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படின்னா. ஸோ அப்போ 2 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா இடத்துலையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இவர் தான். ஓகேவா? ராஜாஜி தான் வந்து பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு சட்டம், இந்த விற்பனை வரி மாதிரி மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலய பிரவேச சட்டம், இது வந்து 1937 அவர் வந்த டைமில் தான். ஓகே, 1937 தான் இதை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ என்னென்னு சொன்னேன், ஆலய பிரவேச சட்டம். ஸோ இதெல்லாம் இவர் பீரியடில் வந்து கொண்டு போகப்பட்ட முக்கியமான சட்டங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம், ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அவர் அவருடைய கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஓகே. 1953 வந்து இவர் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வருவார். அதனால 1954 பதவி விலகிடுவார். பதவி விலகது 54 வந்து பழகிருப்பார். ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து 53 உள்கட்சியிலிருந்தே எதிர்ப்பு நிறைய வரும். ஆனால் அவருடைய கொள்கை சாங்காக இருப்பார், இல்லை இல்லை மும்மொழி தான் தேவை,
இந்திய எதிர்ப்பு, சாரி இந்திய எதிர்ப்பு இல்லை, குலக்கல்வி தான் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ அதனால் வந்து பதவி விலகிடுவார். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு 1959 சுதந்திரா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சுடுவார். சுதந்திரா பார்ட்டி அப்படின்றதையும் ஆரம்பிச்சிருவார். ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார்? ஓகேவா? ஸோ இவர் வந்து இது ஒரு முக்கியமான, அந்த டைமில் வந்து கவர்னர் ஜெனரலாகவும் வந்து கண்ட்ரோல் கண்டினியூ பண்ணிட்டுருப்பார். சென்னை மாகாணம் சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் வந்து சி ராஜகோபாலாச்சாரி. ஓகே, ஸோ அவ்வளோதான். இவரை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான மட்டும் நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ ராஜாஜியை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1914 திருச்சி சமூக சீர்திருத்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தங்கியிருப்பார். ஸோ 1914 சில முக்கியமான மட்டும் இருக்குங்க, திருச்சி சமூக சீர்திருத்த மாநாட்டுக்கு தலைமை. 1919 வந்து இதாகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1921 வந்து வேல் சிலவசம் வரும்போது பயங்கரமான எதிர்ப்பு நடக்கும், அதை எதிர்த்து வந்து இவர் வந்து போராட்டிருப்பார். அதனால சிறை தண்டனையும் பெற்றிருப்பார். சிறையில் தவம் அப்படின்ற ஒரு நூலை ஜெயிலில் இருக்கும்போது 1922 வந்து ஏற்றிருப்பாரு. ஓகேவா? சிறையில் தவம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1924 வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டிருப்பாரு. ரொம்ப முக்கியமானது இந்த க்வெஸ்சன், ஆல்ரெடி லாஸ்ட் குரூப் ஒன்ல இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்டில் 1925 காந்தி ஆசிரமம், எங்க காந்தி ஆசிரமம் எங்கன்னா திருச்செங்கோடு. ஸோ திருச்செங்கோடில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஆசிரமம் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பார். ஓகேவா? காந்தியினால் இவரை வந்து என்ன மனசாட்சியின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கப்பட்டிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தியோட கைதுக்கு பின்னால் அவருடைய யங் இந்தியா பத்திரிகை 1922 யங் இந்தியா பத்திரிகை வந்து இவர் தான் எடுத்து நடத்திட்டு இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஆமாம், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு படைப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒன்றை மட்டும் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன், இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வச்சுருக்கோம். 1958 சாகித்ய அகாடமி விருது, அதனால இது வந்து முக்கியம், அதனால சொல்கிறேன். ஸோ இதை எதுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய நூல் தான் அது, சக்கரவர்த்தி திருமகன். ஓகே, ஸோ இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து காமராஜர், கல்வி கண் திறந்தவர். ஓகே, கிங் மேக்கர், அரசை உருவாக்குவர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் அழைக்கப்பட்டவர் காமராஜர். காமராஜர் பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1976 காமராஜர் வாஸ் அவார்டட் வித் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 1976 காமராஜருக்கு என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமானது. ஓகே, 1976 பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது காமராஜருடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தான் இவருடைய அரசியல் குருவாக இருந்திருப்பார். ஸோ அரசியல் குரு இவர் சத்தியமூர்த்தியை தான் குருவாக ஏற்றுக்கிட்டு 16 வந்து காங்கிரஸில் உறுப்பினராக இருப்பார். ஓகேவா? இவருடைய அரசியல் குருவாக ஏற்றுட்டு 16th வந்து ஐஎன்சியில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற அந்த டைமில் இவர் போயிட்டு இந்த சத்தியமூர்த்தியோடைய வீட்டில் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, தேசிய கொடி ஏற்றிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சத்தியம் இப்போ வந்து காங்கிரஸோடைய தமிழ்நாடு காங்கிரஸோடைய அந்த இது இருக்கு இல்லையா, ஹெட் குவார்ட்டர்ஸ், அது வந்து சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சத்தியமூர்த்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. பின்னரோட்டில் எது காமராஜர் பற்றிய கூற்று பற்றி சரியானவை? அவர் உப்பு சட்டம் பிரிவு 74 படி கைது செய்யப்பட்டார். கரெக்டு. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1930 2 ஆண்டு அலிப்பூர் சிறை. ஸோ முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மார்ச் 12 1931 வந்து விடுதலை செய்யப்பட்டார். எஸ் ஓகே, ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1926 தேர்தலில் ராஜாஜியுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வந்தார். ஓகேவா? ஸோ இது கிடையாது ஆக்சுவலாக, தவறு. 26 வந்து தேர்தலில் காங்கிரஸ்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 and 2 கரெக்டு, சி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராஜரின் அரசியல் குரு. அடுத்த கொஸ்டின் ரிப்பீட்டு, சத்தியமூர்த்தி. ஓகே, ஆல்ரெடி பார்த்துட்டோம். காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியானவை அப்படிங்கிருக்காங்க. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஆவார். காமராஜரின் அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி ஆவார். எஸ் கரெக்டான ஆன்சர். 1937 சேலத்தில் இருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இல்லை, சேலத்துலேருந்து இல்லை, விருதுநகர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருப்பார், ஆனால் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குந்தா 6 திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. எஸ் ரைட் ஆன்சர். ஸோ நமக்கு வந்து 1 and 3 சி இஸ் ரைட் ஆன்சர்.
ஸோ இவ்வளோதான். ஸோ காமராஜர் பற்றி இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், லைட்டாக பார்த்துக்கோங்க, எல்லாம் ஈஸியானது தான். 1922 இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேருவை தலைமையை வச்சு ஒரு இது நடத்திருப்பார். ஓகே, இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்ற மாநாடு, இந்திய குடியரசு காங்கிரஸ் மாநாடு நேருவை தலைமையை வச்சு நடத்திருப்பார். ஓகேவா? அதே மாதிரி 1927 வால் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டிருப்பார், அதில் வந்து கலந்துருப்பார். 1927 வால் சத்தியாகிரகத்தில் வந்து கலந்து கொண்டிருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1930 வேதாரண்யம் சத்தியாகிரகம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவரை வந்து யார் வெளியெடுப்பாங்கன்னா சேலம் வரதராசலு, அவர் தான் வந்து போராடி வாதாடி வெளியெடுப்பார். அது ஒன்று. 37 சட்டமன்ற உறுப்பினர், 39 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருப்பார், 12 கண்டினியூ பண்ணிருப்பார். ஓகேவா? ஸோ அது ஒரு முக்கியமானது. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நம்மளுடைய வீடியோவில் இருக்கும். 1940 சத்தியாகிரக போராட்டத்துக்கு வந்து காந்திகிட்ட பெர்மிஷன் வாங்கிறதுக்கு வரதா நோக்கி போயிருப்பார். அப்போ போகிற வழியிலே அவர் வந்து போய் இவங்க பேசினா பிரச்சனையாகன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அவரை பிடிச்சி வரதா சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து அலிப்பூர், இதில் வந்து வரதா சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1946 வரை சென்னை மாகாண காங்கிரஸோடைய கமிட்டி தலைவராக இருப்பார். 1947 ஆல்ரெடி சொன்னேன், சத்தியமூர்த்தி வீட்டில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது கொடியேற்றுவார், அந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முதல்வராக பதவி ஏற்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 அவர் வந்து ராஜினாமா பண்ணி வெளியே போவார். அதுக்கப்புறமா இவர் வந்து 13 வந்து தமிழ்நாட்டோடைய சிஎம்மாக வந்து பதவியேற்பார். ஓகே, முக்கியமானது. அதுக்கப்புறம் இலவச மதிய உணவு ரொம்ப முக்கியமானது. 1956 மிட் டே மீல் ஸ்கீம், இலவச மதிய உணவு கொண்டு வருவார். அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணவங்க தெரியும். அப்புறம் 1963 முக்கியமான அந்த கே பிளான், காமராஜர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா கட்சி பணியைக்காக எல்லாரும் வந்து அவங்களை பொறுப்போட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நேரு இறந்ததும் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமராக்குவார். லால் பகதூர் சாஸ்திரி இறங்கினதுக்கு அப்புறமா வந்து இந்திரா காந்தியை பிரதமராக்குவார். அதனால இவரை வந்து என்ன சொல்லுவாங்க, காமராஜர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்சி வந்து ரெண்டா பிளவுபட்ட போதும் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்லேயே ஐஎன்சி ஓல்ட்லேயே வந்து கண்டினியூ பண்ணுவாரு. 1976 பாரத ரத்னா விருதும் கொடுப்பாங்க. ஓகேவா? எல்லாமே இவரை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர். இதுல வந்து பெரியார் இருப்பாங்க, பெரியார் அண்ணாலாம் நம்ம வந்து யூனிட் 8 கடைசி வச்சிருக்கோம், ஏன்னா அங்க ஒரு தனி டாபிக் இருக்கு, அங்க வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் பெருசா இல்ல, தாகூரின் மனைவி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மிருணாளினி தேவி. ஓகே, தாகூரினுடைய மனைவி வந்து மிருணாளினி தேவி. ஓகேவா? ஸோ இதுல வந்து இன்னொன்று கேட்காங்க, சொரூப ராணி இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவுடைய அம்மா, ஜவஹர்லால் நேருவின் அம்மா, இல்லனா யாரு, மோதிலால் நேருடைய மனைவி. மோதிலால் நேருடைய மனைவி எப்படிலாம் வச்சுக்கலாம். ஓகே, கஸ்தூரிபாய் உங்களுக்கு தெரியும் யாரு, காந்தியினுடைய மனைவி. எப்படிதானே, அமர் சோன பங்களா இந்த வங்காள தேசிய கீதத்தை ஏற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமர் சோன பங்களா, அதாவது இவர் தான் ரெண்டு பேருக்குமான தேசிய கீதம். இப்போ வந்து இந்தியாவோட தேசிய கீதமாகட்டும் பங்களாதேஷோடைய தேசிய கீதமாகட்டும் ரெண்டுமே பாடினது யார் தான், ரவீந்திரநாத் தாகூர் தான். அமர் சோனார் பங்களா அப்படின்றது தான் அவங்களோட தேசிய கீதம். ஸோ அதை ஏற்றினவர் இவர் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன, இந்த ரவீந்திரநாத் தாகூர் தனது தூக்க கால பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டார். அவ்விதழ் டேஷ் என அழைக்கப்பட்டது, பாரதி என அழைக்கப்பட்டது. ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க, இதெல்லாம் சொல்கிறேன். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாட்டிற்கான தேசிய கதை எழுதினார், அது பேர் என்னது, அமர் சோன பங்களா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான். இவரை பற்றி ஜென்ரலாக சில விஷயங்கள் சொல்கிறேன். தாகூர் வந்து கல்கத்தாவில் பிறந்தவர், நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். ஓகேவா? நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார், ரவீந்திரநாத் தாகூர் தான். ஓகே, ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 15 கவிதைகள்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருவார். ஃபஸ்ட்டு பத்திரிகையில் வந்து அதாவது அவருடைய முதல் தொகுதி வந்து அம்ரித் பஷார் அப்படின்ற பத்திரிகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக அந்த இது வெளியே வரும். வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் தேசிய பாடல் எழுதினவர். பங்கிம் சந்திரர் அவரும். அதே மாதிரி இன்னொன்று வந்து இவரை என்ன சொல்லிட்டுருப்பாங்கன்னா குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லிட்டுருப்பாரு. ஸோ இதில் இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு வரும், குருதேவ் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி.
ஓகேவா. ஸோ இவர் வந்து காந்தியை வந்து மகாத்மான்னு சொல்லி அழைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரவீந்திரநாத் தாகூர். ஸோ மாற்றுக்கோங்க, குருதேவ்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் சொன்னது காந்தி, காந்தியை மகாத்மான்னு சொன்னது ரவீந்திரநாத் தாகூர். ஓகே நான் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அமர் சொன்ன பங்களா 1905 வந்து அந்த வங்க பிரிவினையும் போது அந்த பாடல் பாடிருப்பாரு, அதுதான் இப்போ பங்களாதேஷோடைய தேசிய கிதமாட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ வந்தே மாதரம் பாடலை வந்து முதன் முதலாக 1896 மீட்டிங்கில் 1896 மீட்டிங்கில் வந்தே மாதரம் பாடலை இவர் வந்து பாடியிருப்பார். வந்தே மாதரம் பாடல், தேசிய பாடல், நேஷனல் சாங் இயற்றியவர் யாரு? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அதை முதன் முதலாக 1896 காங்கிரஸ் கூட்டத்தில் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். ஓகேவா. வந்தே மாதரம் இதை வந்து முதலில் பாடியவர். ஸோ எல்லாமே நான் யாருன்னு எழுதலை, ஏன்னா நம்ம வந்து யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், அதனால நான் யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஓகேவா. இவர் ஒரு சிறந்த ஓவியர். இவருக்கு வந்து எதுக்காக நோபல் பரிசு கிடைச்சு தெரியும் இல்லையா? ஸோ கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக. ஓகேவா, கீதாஞ்சலி அதையும் பார்த்துக்கோங்க, 1913 அதையும் சில டைம் கேட்டு வைக்கலாம். ஓகே. காந்தியை வந்து முதல் முதலாக இது பண்ணார். அப்புறம் சாந்தி நிகேதன் அப்படின்ற கல்லூரியை வந்து தொடங்கின இவர் தான். சாந்தி நிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி நிகேதன் அமைதியின் உறைவிடம், பின்னாட்கள் அது வந்து விஸ்வபாரதி அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்புகள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, அதுலேயும் கொஸ்டின் பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகலேவே இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி தெரியும் இவர் வந்து முகமது அலி ஜின்னாவுக்கும் காந்திக்கும் ஆலோசகராக செயல்பட்டார். காந்தியுடைய அரசியல் குரு, அரசியல் தலைவர், வழிகாட்டி அப்படிலாம் வந்து புகழப்பட்டவர். 1905 இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்து தலைவராக இருப்பார். ஸோ வேற பார்த்தீங்கன்னா 1905 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பணியாளர் சங்கம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் இவரை பற்றியான சில விஷயங்கள், வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் ஈஸியானது. அவர் பனாரஸில் இந்து மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். எஸ் 100% கரெக்ட். ஓகேவா. ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பாங்க மத்திய இந்து கல்லூரியை, பனாரஸ் இந்து காலேஜ் இவங்க தான் ஆரம்பிச்சுப்பாங்க. அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்ம ஞான சபை கொள்கைகளை பரப்பியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தவறானது. ஆக்சுவலாக நியூ இந்தியா பற்றி ஒரு சின்ன கதை சொல்லணும்னா, நியூ இந்தியா பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை, அதுதான் வாங்கி நியூ இந்தியான்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் வந்து இந்த பிரம்மஞான சபையோட கொள்கைகளை வந்து பரப்புறதுக்காக அதை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதனால தப்பு, ஆனால் நியூ இந்தியா அவங்க தான் பண்ணாங்க. ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிநவீன வசதிகளும் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூட மாட்டு வந்தியே சிறப்பானது என்று சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன் தான். ஃபேமஸான அவங்களை கோட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வேற இவங்களை பற்றி ஒரு சின்ன இது கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இவங்க வந்து அயர்லாந்தில் பிறந்தவங்க. 1893 வந்து எங்கே வராங்கன்னா அன்னிபெசன் வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அன்னிபெசனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 1853 வந்து இந்தியாவுக்கு வந்து 93 இந்தியாவுக்கு வராங்க. இங்கே இந்து சரித்திரங்கள் எல்லாமே ஆழப்படுத்தி பகவத்கீதையை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1907 சூரத் மாநிலத்தில் கலந்து கொள்கிறாங்க. 1914 காமன் வீல் அப்படின்ற வார பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. 15 நியூ இந்தியாவை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. 16 ஹோம் ரீக் மூமெண்ட் வரிசையாக வரும். ஓகேவா. 1914 எனது காமன் வீல் அப்படின்ற பத்திரிகை, 1915 நியூ இந்தியா, 1916 தன்னாட்சி இயக்கம். ஓகேவா. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் 1916 வந்து பனாரஸ் ஹிந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் பார்த்தோம். 1917 வந்து ஐஎன்சி லீடராக ஆகுறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 25 வந்து அந்த தன்னாட்சி இயக்கத்தை காங்கிரஸ் கூட சேர்த்துக்கிறாங்க. 27 ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைமன் குழுவுக்கு எதிராக தீர்மானத்திலிருந்து காங்கிரஸ் வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து காங்கிரஸ்க்கு வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா சைமன் கமிஷன் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சி அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த எதிர்ப்பு தீர்மானத்திலேருந்து இவங்க கலந்துக்கல. அப்புறம் இந்திய பெண்கள் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட முக்கியமான பொன்மொழி அதான் சொல்கிறேன், அதிநவீனோட வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஒரு இந்தியன், தப்பட்டை அடித்து உறங்குகிறவர்களை விழித்தல செய்து தாய் நாட்டின்க்கு பணியாற்றுமாறு விழிப்புணர்வு கொள்ளும்படி செய்வேன் என்பன. இதெல்லாமே உங்களுடைய முக்கியமான வசனங்களாக இருக்குது. உங்களுடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருகிறது, எப்படி துயருகிறது, இது ஒன்று. அடுத்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு தேசம், ஒரு தேசம், இதெல்லாம் உங்களுடைய முக்கியமான
படைப்புகள். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமான தலைவர்களை பற்றி நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் எங்களுக்கு வந்து இதெல்லாமே தெரியப்படுத்தலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நமஸ்கார்.